அரசு அரசியால் புதுக்கோட்டை அருகே திருக்கட்டளை ஊராட்சிக்குட்பட்ட ஏடி தெரு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் ஏற்கனவே சிதிலமடைந்த கட்டிடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தருவதாக அதிகாரிகள் வாக்குறுதி அளித்தும் இதுவரை புதிய கட்டிடமோ அல்லது தற்காலிக வகுப்பறையோ கட்டித்தராத அதிகாரிகளை கண்டித்து நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளி முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுக்கோட்டை மாவட்டம் திருக்கட்டளை ஊராட்சிக்கு உட்பட்ட ஈட்டி தெருவில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் நூற்றி அறுபத்தி ஏழு மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த மாணவ மாணவிகளின் பயன்பாட்டிற்காக ஏற்கனவே கட்டப்பட்டிருந்த இரு வகுப்பறை கட்டிடங்கள் சிதிலமடைந்து மேற்கூரை கடந்த இரு மாதங்களுக்கு முன்பு இடிந்து விழுந்ததால் கூடுதல் வகுப்பறை கேட்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் பின்பு அங்கு வந்த கல்வித்துறை அதிகாரிகள் மற்றும் ஒன்றிய அதிகாரிகள் பதினைந்து நாட்களுக்குள் தற்காலிக கட்டிடம் கட்டித்தருவதாகவும் அதன் பின் நிரந்தர கட்டிடம் கட்டித்தருவதாகவும் வாக்குறுதி அளித்தனர் ஆனால் இரு மாதங்களாகியும் மாணவர்களுக்கு தற்காலிக கட்டிடமோ நிரந்தர கட்டிடமோ கட்டித்தரவில்லை என குற்றம் சாட்டி இன்று அந்த பள்ளி முன்பு நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதோடு அதிகாரிகளை கண்டித்து முழக்கங்களையும் எழுப்பினர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடித்த நிலையில் அங்கு வந்த காவல்துறையினர் மற்றும் ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் நலதேவன் ஆகியோர் போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக தற்காலிக கட்டிடமும் அதன் பின்பு நிரந்தர கட்டிடமும் கட்டித்தருவதாக வாக்குறுதி அளித்ததன் அடிப்படையில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்